அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, அறிவியல் மனிதனை எப்படி மேம்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய அறிவியல் ஓலி இலும்பு நாட்டி அப்படிங்கிற யூடியூப் சேனல் எல்லாம் நிறைய பார்த்துட்டு பொதுவாக மக்களுடைய சிந்தனை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அறிவியல் அப்படிங்கிறதே வந்து இலும்பு நாட்டி கையில் இருக்குது, அது மக்களை பாதிக்குது, அது தேவையில்லாத ஒரு டெக்னாலஜி, டெக்னாலஜி அப்படிங்கிறதே தீமையானது, அது இயற்கையை சுரண்டக்கூடியது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில உண்மைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. தவறான டெக்னாலஜிகள் இந்த பூமியில் இருக்குது. வெறும் பணத்துக்காக மட்டுமே அறிவியலை பயன்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா, மனுஷங்க கையில் தான் இருக்குது. அறிவியல் அப்படிங்கிறது ஒரு கருவி மாதிரி, அதை நல்லவங்க பயன்படுத்தினாங்கன்னா இயற்கை சார்ந்து மனித மேம்பாடு சார்ந்து நம்ம நிச்சயமாக நல்ல ஒரு கருவியாக அதை பயன்படுத்த முடியும். அதுவே தீயவர்கள் கையில் சிக்கிருச்சு அப்படின்னா அது ஒரு கெட்ட கருவியாக பயன்படுத்தப்படும். சரி, இன்றைக்கி நான் ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன். இந்த சம்பவம் வந்து முழுக்க முழுக்க அறிவியல் அடிப்படையான ஒரு சம்பவம். அறிவியல் இங்கே இல்லை அப்படின்னா இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கவே முடியாது, இந்த மிஸ்ட்ரியை நம்ம சால்வ் பண்ணியிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, வெறும் ஒரு மண்டையோடு வைத்து கொலை செய்தவன் யார் அப்படிங்கிறத தடயவியல் துறை அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அறிவியல் கருத்துகள், அறிவியல் ஆய்வுகள் நம்மளுடைய சமுதாயத்தில் அதிகமாக செய்யப்பட மனிதர்களும் ஒரு குற்றம் செய்யும் போதே யோசிப்பாங்க, நாளைக்கு அறிவியல் வச்சு அழகாக கண்டுபிடிச்சிடலாம், நம்ம எதுக்கு இந்த தீமையை செஞ்சுட்டு நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்ம தண்டனை கிடைக்கும், அரசாங்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னாலாம் மனிதர்கள் பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி கடவுள் நரகம் பேய் பிசாசு அப்படின்னால சொல்லி பயமுறுத்துறது பதரம், நீ என்ன தவறு செய்தாலும் சமுதாயத்துக்கு விரோதமாக எது செய்தாலும் அதை எளிதாக கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பயத்தை நம்ம முன்னிறுத்தணும் அப்படின்னா, அந்த அறிவியல் மூலமாக நிச்சயமாக மனித சமுதாயம் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த காணொலி. நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் நம்புகிறேன். இது கொஞ்சம் ஃபாரன்சிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். அமெரிக்காவில் ஓரியன்டரிங் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது. இந்த கிளப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பொழுதுபோக்கு விளையாட்டு என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த நிலப்பரப்புகளை ஆய்வு செய்வாங்க. இதை ஸ்கவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிக்கு போவாங்க. அங்கே மரங்கள் எங்கே இருக்குது, பாறைகள் எங்கே இருக்குது, திடீர்னு அடையாளம் சொல்லக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கா, ஆற்றினுடைய வழித்தடங்கள் எங்கே ஓடுது, விலங்கு நடமாட்டங்கள் ஏதாவது இருக்கா இப்படின்னுலாம் அவங்க ஆய்வு செஞ்சு ஒரு மேப் ஒன்று வரைவாங்க அந்த காட்டுக்கு. ஸோ இப்போ யாராவது தெரியாமல் போய் மாட்டிட்டாங்க அப்படின்னாலும், இந்த ஸ்கவுட்டுகள் ஏற்கனவே போய் பொழுதுபோக்காக போட்ட இந்த மேப்பை வச்சு காவல்துறையோ வனத்துறையோ எங்கே சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்கவுட்டிங் ஆக்டிவிட்டி, மேப்பிங் ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க. இந்த பொழுதுபோக்கு விளையாட்டு தான் இந்த ஓரியன்டரிங் கிளப் வந்து நடத்துறாங்க. இந்த ஓரியன்டிங் கிளப்புடைய ஒரு மெம்பர் தான் ரைமோ பிட்கெனன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், இந்த வனத்துறை நிலப்பரப்பு ஆர்வலர். இவர் வந்து பின்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் அமெரிக்காவில் 1987 நவம்பர் மாதம் மிசோரி அப்படிங்கிற மாநிலத்தில் ஃபார்மிங்டன் அப்படிங்கிற ஊருக்கு வராரு. அங்கிருந்து ஸ்கவுட் ரேஞ்ச் அப்படிங்கிற வனப்பகுதிக்கு நிலப்பரப்பு ஆய்வு செய்ய போகிறாரு. அப்படி அவர் நிலப்பரப்பு ஆய்வு செஞ்சு நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மண்டையோட பார்க்குறாரு. ஸோ இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மண்டையோடு இருக்கிறத பார்த்து அவர் நிச்சயமாக யாரோ கொலை செஞ்சு இங்கே ஒரு ஆளை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. அந்த உடல் அழுகி ஒரு மண்டையோடு மட்டும் இப்போ அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. நிலப்பரப்பு ஆய்வை முடிச்சுட்டு அவர் வந்த உடனே இந்த மண்டையோட்ட பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஃபின்லாண்டுக்கே திரும்ப போயிட்டார். ஃபின்லாண்டுக்கு போன பிறகு அங்கிருந்து அமெரிக்காவில் இருக்கிற தன்னுடைய நண்பருக்கு கடிதம் போடுறாரு. அவங்க பேர் டீனா ஆர்லிங் அப்படிங்கிற ஒரு மூத்த ஆய்வாளர் பெண்மணி. அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி நான் வனப்பகுதிக்கு போகும்போது திடீர்னு அங்கே ஒரு மண்டையோட்டை பார்த்தேன், அது இந்த மேப்பில் இந்த இடத்துல குறித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் போய் தேடி பாருங்க அப்படின்னு ஒரு மெல்லமாக சொல்கிறாரு. உடனே டீனா ஆர்லிங்கும் காவல்துறை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த வனப்பகுதியில் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவர் சொன்ன இடத்த ஆய்வு செஞ்சு தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு சூரிய ஒளிப்பட்டு வெள்ளையாக ஒரு விஷயம் பளபளபளபளபளன்னு தெரிகிறத பார்க்குறாங்க. உடனே காவல்துறை, தடவியல் துறை எல்லாம் தகவல் அறிஞ்சு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. என்ன அதுன்னு உத்து பார்க்கும்போது அது ஒரு மனிதனோட மண்டையோடு. உடனே அந்த இடத்த பாதுகாப்பு டேப் போட்டு அந்த இடத்துல வேறு என்னென்ன தடயமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தடவியல் விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அந்த மண்டையோடு ஒன்று, அதுபோக விலா எலும்பு கொஞ்சம் கிடைக்கிது, அப்புறம் இடுப்பு எலும்பு ஒன்று கிடைக்கிது, அப்புறம் சின்ன வட்ட வடிவமாக ஒரு மெட்டல் பட்டன் மாதிரி ஒன்று கிடைக்கிது, அதுபோக கொஞ்சம் நீளமான தலைமுடியும் அவங்க கையில் கிடைக்கிது.
அப்போது அவங்களுக்கு கிடைச்ச தடவியல் எல்லாம் எடுத்துகிட்டு தடவியல் ஆய்வகத்துக்கு போகிறாங்க. எலும்புக்கூடு, கொஞ்சம் விலா எலும்பு, அப்புறம் இடுப்பு எலும்பு, கொஞ்சம் தலைமுடி, அப்புறம் அந்த வட்ட வடிவமான சின்ன மெட்டல் பட்டன், இதை மட்டும் அந்த தடவியல் ஆய்வு லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வேறு அந்த இடத்துல எந்த ஒரு தடவியல் விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கல. கால் தடமோ இல்லை ஆயுதங்களோ வேறு எதுவுமே அவங்க தேடி பார்க்குறாங்க, எதுவுமே அந்த இடத்துல கிடைக்கல. அப்போ இதை வச்சு அது யார் அப்படிங்கிறத அமெரிக்கா போலீஸ் தீர்மானிக்கணும். அப்போ அந்த முடி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த முடி வந்து சுருள் முடி மாதிரி இல்லை, கருப்பர்களுக்கு இருக்கிற சுருள் முடி மாதிரி இல்லை. அப்போ இது வந்து கருப்பு இனத்தை சார்ந்தவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அந்த மண்டையோடு அதை தான் குறிக்குது. ஏன்னா ஒரு மண்டையோட்டை வச்சு அவர் நீக்ரோயிட் அப்படிங்கிற கருப்பினத்தவரை சார்ந்தவரா, இல்லை ஜப்பான் சீனாவை சார்ந்த மங்களாய்ட் அப்படிங்கிற அந்த இனத்தை சார்ந்தவங்களா, இல்லை வெள்ளைக்கார இனமான கௌகேஷியன் அப்படிங்கிற அந்த இனத்தை சார்ந்தவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் மண்டையோட்டை வச்சு. அப்புறம் நான் மெட்டல் பட்டன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெட்டல் பட்டனில் வந்து டெக்ஸ் வுட் அப்படின்னு பொறிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டெக்ஸ் வுட் அப்படிங்கிறது எந்த கம்பெனி அப்படிங்கிறத அடுத்து அவங்க ஆய்வு செய்கிறாங்க. அப்போது அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கார்ப்பரேட் கம்பெனி என்னென்ன கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே எஃபிஐ ஆய்வு செய்யும் பொழுது, அப்படி டெக்ஸ் வுட் அப்படின்னு எந்த கம்பெனியுமே அமெரிக்காவில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பட்டன் வந்து ஒரு ஜீன் பேண்ட்டுடைய பட்டன் மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஜீன் கம்பெனி டெக்ஸ் வுட் அப்படிங்கிற கம்பெனி அமெரிக்காவில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து கனடாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. கனடா ப்ரொஃபைலையும் டெக்ஸ் வுட் அப்படிங்கிற எந்த ஜீன்ஸ் கம்பெனி இல்லை. பின்னாடி அமெரிக்காவுக்கு தெற்கு இருக்கிற மெக்சிகோ நாட்டை சார்ந்த யாராவது இங்கே மாட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி மெக்சிகோ கம்பெனிஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. மெக்சிகோலையும் டெக்ஸ் வுட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஜீன்ஸ் கம்பெனியுமே இல்லை. அடுத்து எஃபிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வெளிநாடுகளில் டெக்ஸ் வுட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜீன்ஸ் கம்பெனி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த இறக்குமதி ஏற்றுமதி செய்கிற அமெரிக்க அசோசியேஷன் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஃபைலெல்லாம் சர்ச் பண்ணி கடைசியாக அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, ஆமாம் ஏசியாவில் ஹாங்காங்கில் டெக்ஸ் வுட் ஜீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீன்ஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னு பதில் தராங்க. அடுத்து அந்த டெக்ஸ் வுட் ஜீனுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஜீன் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆசியா கண்ட்ரி எல்லாருக்குமே நாங்கள் சப்ளை பண்ணுறோம், ஜீன்ஸ் சப்ளை பண்ணுறோம், கம்போடியா, தாய்லாண்டு, வியட்நாம் அப்படிங்கிற எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் ஜீன்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னு இன்னொரு கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்போ இறந்த இவர் ஹாங்காங், கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து இந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கணும், இல்லை அப்படின்னா இந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் இந்த ஜீன்ஸை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மேலும் அந்த மண்டையோட்டுடனுடைய அமைப்பும் இவங்க மாங்கோலாய்டு இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு உறுதி பண்ணுது. அப்போது இவங்க அந்த சின்ன கண்ணு உள்ள சைனாக்காரங்க, ஜப்பான்காரங்க, வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு முடிவாகுது. அடுத்த இந்த மண்டையோட்டை ஃபொரன்சிக் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பிரிவுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க இந்த மண்டையோட்டெல்லாம் வச்சு முதல்ல ஒரு பிளாஸ்டர் மோல்டு ஒன்று செய்வாங்க. அந்த மோல்டை எடுத்துகிட்டு வந்து அந்த மோல்டில் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்வாங்க. எங்கெங்கெல்லாம் தடிமனாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் பள்ளமாக இருக்குது அந்த மண்டையோடு அப்படிங்கிறது எல்லாமே அந்த மோல்டில் ஆய்வு செஞ்சு அந்த தடிமனாக இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு புள்ளி ஒன்று வைப்பாங்க. அந்த புள்ளிகளையெல்லாம் அடிப்படையாக வச்சு அது மேலே களிமண் பூசுவாங்க. அந்த கிளேயை வச்சு அவங்க பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு உருவம் ஒற்றுமை அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அவங்க அந்த இடுப்பெலும்பு ஆய்வு செய்கிறாங்க. அந்த இடுப்பெலும்பு ஆய்வு செய்யும்பொழுது அங்கேயும் ரெண்டு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை வச்சு அவங்க ஆய்வு செய்யும்பொழுது இது ரெண்டு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறாங்க. அதேமாதிரி அந்த பற்கள் இன்னும் மண்டையத்தில் ஒட்டிகிட்ருக்கிறதையெல்லாம் வச்சு ஆய்வு செய்யும்பொழுது இவங்க 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற நடுத்தர வயசை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறாங்க. அதே போல் அந்த மண்டையோடைய உச்சியில் ஒரு பள்ளத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ இது யாரோ அவங்கள வந்து மண்டையோட்டில் ஏதோ ஒரு சுற்றி மாதிரியான ஒரு பொருளை வச்சு டபான்னு அடிச்சிருக்காங்க, ஓங்கி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்க எஃபிஐ கிடைச்ச ஆதாரங்கள்லாம் என்னென்னா, இறந்தது ஒரு பெண் ஒன்று, அவங்க 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, நடுத்தர வயது உள்ளவங்க ரெண்டு, மூணாவது அவங்க மங்கோலாய்ட் இனத்தை சார்ந்தவங்க, சீனா, ஜப்பான், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் இந்த பகுதியை சார்ந்தவங்களுடைய முகசாயலாக இருக்குது அது மூணாவது, நாலாவது சுகப்பிரசவத்தில் அவங்க ரெண்டு குழந்தையாவது பெற்றெடுத்த ஒரு பெண்மணி அப்படிங்கிற விஷயம், அஞ்சாவது அவங்க ஹாங்காங் இல்லைனா தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், சவுத் கொரியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுக்கு பயணப்பட்டவங்கள இருக்கணும். இப்படி 5 தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்குது. பொதுவாக ஃபாரன்சிக் துறை தேடுற முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலும்புக்கூடலையோ இல்லை அந்த எலும்புகள்லேயோ இல்லை அந்த முடியுடைய நுனிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஏதாவது திசுக்கள் தென்படுமா அப்படின்னு தேடினாங்க. ஆனால் எந்த திசுக்களுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த இடத்தையும் அவங்க நல்லா தொலை போட்டு தேடினாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு திசுக்களோ ரத்தமோ இல்லை விந்தோ இல்லை எந்த ஒரு திசுக்கள் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த திசுக்கள் இருந்தால் தான் அந்த கொலையாளியுடைய டிஎன்ஏவோ இல்லை கொலை செய்தவருடைய டிஎன்ஏவோ நம்ம எடுக்க முடியும். ஆனால் இந்த கேஸில் அவங்களுக்கு திசுக்கள் ஒன்று கூட கிடைக்கல.
ஏன்னா திசுக்கள் கிடைச்சா டிஎன்ஏ கிடைச்சிடும், டிஎன்ஏ கிடைச்சா ஈஸியாக இந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத 100% கோர்ட்டில் நிரூபிச்சிடலாம். வேறு அந்த மரங்களை சுற்றி ரத்தமோ எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அப்படி ஏதாவது ரத்த சுட்டு ஏதாவது இருந்தால் கூட அவங்க அந்த லூமினால் அப்படிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த ரத்த பேட்டர்னை அவங்க அழகாக எடுக்கலாம். அப்படியும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் அடுத்து எஃபிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய மிட் வெஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மிசோரி சுற்றி இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே மிட் வெஸ்ட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லினாய், இந்தியானா, அயோவா, கென்சஸ், மிச்சிகன், மின்னசோடா, நெப்ராஸ்கா, நார்த் டக்கோடா, ஒஹையோ, சவுத் டக்கோடா, விஸ்கான்சன், இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்கள் வரும். இந்த மாநிலங்கள் எல்லாத்துக்குமே அவங்க இந்த ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க டிவியில். இந்த முகத்தோற்றமுடைய யாராவது காணாமல் போயிருக்காங்க, அவங்கள நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கல அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி எஃபிஐ அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு 3 நாள் கூட ஆகலை, 3வது நாள் ஒரு ஃபோன் கால் எஃபிஐக்கு வருது. அந்த ஃபோன் காலை யார் பண்ணாங்க அப்படின்னா, விலைபான் காக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க ஃபோன் பண்ணி எஃபிஐக்கு, நீங்கள் டிவியில் காமிச்ச அந்த முகத்தோற்றமுடைய நபர் எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்தாங்க, அவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. இதே போல் எஃபிஐக்கு இன்னொரு காலும் வந்தது. வியட்நாம் பிறப்பிடமாக கொண்ட ஒரு அமெரிக்க பெண்மணி, இதே மாதிரி அவங்களும் காணாமல் போயிட்டாங்க கொஞ்ச நாளாக அப்படின்னு சொல்லி எஃபிஐக்கு தகவல் வந்தது. அப்போ எஃபிஐ அவங்களுடைய புகைப்படத்தையும் வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த வில்லப்பான் காக்ஸ் கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுடைய ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சிரித்த முகத்தோட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை அனுப்பிச்சு விட்றாங்க. அதை திரும்ப எஃபிஐ ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அனுப்பிச்சு செக் பண்ணாங்க. அங்கே சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த மண்டையோடு கிடைக்கப்பட்ட மண்டையோடு வச்சு இந்த ரெண்டு பெண்மணிகளுடைய புகைப்படத்தையும் அது மேலே பொருத்தி பார்த்தாங்க. அப்போ வில்லப்பான் காக் சொல்கிற தன்னுடைய சிநேகிதி அவங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இதனால் எஃபிஐ வில்லப்பான் காக்ஸ் அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மேலும் நீங்கள் டிவியில் காமிச்ச அந்த முகத்தோற்றமுடைய அந்த பெண், அவங்க ஒரு தாய்லாந்து நாட்டை சார்ந்தவங்க, அவங்க பேர் பன்ச்சி நூயஸ் அப்படிங்கிற பேர். அவங்க ஹஸ்பண்டு இந்த அட்ரஸில் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்து மாநிலமான இல்லினாய் அப்படிங்கிற மாநிலத்துக்கு உடைய அட்ரஸை கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுடைய கணவர் பெயர் வந்து ரிச்சர்ட் நூயிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லினாயில் கன்கக்கி அப்படிங்கிற பட்டணத்தில் வசிக்கிற ரிச்சர்ட் நூயிஸை போய் அவரோட கதவை எஃபிஐ தட்டுறாங்க. கதவை திறந்த ரிச்சர்ட் நூயிஸ் ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா எஃபிஐ அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில் தான் ஒரு எலக்ட்ரீஷியன், தன்னுடைய ஒய்ஃப் தாய்லாந்து நாட்டை சார்ந்தவங்க தான், அவங்க என் கூட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க, அவங்க மூலமாக எனக்கு கிடச்ச ரெண்டு பசங்களை நான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெருசாக சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தெரியல. அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டலாம் விசாரிக்கிறாங்க, ரிச்சர்ட் நூயிஸ் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவங்க, சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக போகிறவர், எந்த கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை, இன்னும் 2வது கல்யாணம் கூட அவர் பண்ணிக்கல, அவருண்ட ஒரு வேலையுண்டு அப்படின்னு இருக்கிறவர் அப்படின்னு அவர் மேலே ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எஃபிஐனால ஏற்க முடியல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து கட்சியில் இப்படி ஒரு பதிலாக அப்படின்னு. திரும்பவும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே விசாரிக்கிறாங்க. அவர் ப்ரொஃபைலை எடுக்கிறாங்க, பழைய ப்ரொஃபைலை. அப்போ அவங்களுக்கு ஷாக்கிங்காக ஒரு அடையாளம் தெரியுது. என்ன அப்படின்னா, அவர் ஒரு பாய் ஸ்காட் லீடராக இருக்கார். அதாவது இந்த நிலப்பரப்பு ஆய்வு செய்வாங்கன்னு நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், அதில் இவரும் ஒரு பிரிவுக்கு தலைவராக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த எஃபிஐ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த மண்டையோடு கிடைக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு வனப்பகுதி, இந்த மிசோரிக்கும் இல்லினாய்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு வனத்தில் கிடைக்கப்பட்ட மண்டையோடு. இது இந்த வனத்தை நல்லா ஆய்வு செய்கிறவங்களுக்கு தான் இப்படி ஒரு காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் பணத்தை புதைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிறத எஃபிஐ முடிவு பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் அவர் பேரில் வாரண்ட்டை கோர்ட்டில் வாங்கி அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. மேல்கட்ட விசாரணையில் இவர் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்யும் பொழுது தாய்லாண்டில் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அப்போது தாய்லாண்டில் பன்ச்சி அப்படிங்கிற தன்னுடைய மனைவியை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவர் அமெரிக்கா வரும்போது பன்ச்சியும் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பர்மனெண்ட் வீசா வாங்குறாரு. அவங்க அமெரிக்கன் குடிமகளாகவே மாறுறாங்க. அப்புறம் ரெண்டு ஆண் குழந்தைகளை பெற்றுட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் அடிக்கடி பிரச்சனை வந்தது அப்படின்னாரு. அதனால் அவங்க கோச்சிட்டு திரும்ப தாய்லாண்டே போயிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இது வரைக்கும் இல்லை, அவங்க உயிரோடு இருக்காங்களானாலே எனக்கு தெரியல, சுத்தமாக கான்டாக்டே விட்டு போயிடுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டுருந்தாரு. அப்போ எஃபிஐ இவர் ஸ்கவுட் கிளப்பில் இருந்து இந்த நிலப்பரப்பெல்லாம் ஆய்வு செஞ்சது, மேலும் இவங்க எஃபிஐக்கு கிடைச்ச தடவியல்கள் அதெல்லாம் வச்சு நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க அப்படிங்கிற முடிவாயிடுச்சு, இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும், இல்லை அப்படின்னா இந்த தடவியல் ஆய்வுகள் எல்லாம் வச்சு நாங்கள் உங்களுக்கு மரண தண்டனையை வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அப்போ துருவி துருவி விசாரிக்கும்போது ரிச்சர்ட் நோயிஸ் ஒத்துக்கிறாரு, ஆமாம் நான் என் மனைவியை கொலை செஞ்சேன் அப்படின்னு. அதுவும் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வேணும்னே கொலை செய்யல, அவங்க எப்போ பாரு தாய்லாண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, இல்லைனா எனக்கு பெரிய வீட்டுக்கு போகலாம், இது ரொம்ப சின்ன வீடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை, இவங்க பண்ணுற தொந்தரவு தாங்காமல் ஒரு நாள் எனக்கும் அவங்களுக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு, அப்போ என்னை கடிக்க வந்தாங்க, நகத்தையெல்லாம் வச்சு என்னை அட்டாக் பண்ண வந்தாங்க, அதனால நான் அவங்கள ஓங்கி அடித்தேன் தலையில், அதில் அவங்க புத்துன மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நிறைய ரத்தம் கொட்டி இறந்துட்டாங்க, அந்த இறந்த சடலத்தை போய் நான் மிசோரியில் போய் புதைச்சேன், ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு தற்காப்பாக செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். இது நடந்த சம்பவம் வந்து 1983 அப்படின்னு சொன்னார். மேலும் தன்னுடைய ஒய்ஃபுடைய சடலத்தை புதைச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் என் ஒய்ஃபு தாய்லாண்டே போயிட்டா என் கூட சண்டை போட்டுட்டு அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நெய்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டார். இது 1983 நவம்பர் மாதம் நடந்தது அப்படின்னு சொன்னார். அப்போது இவர் தன்னுடைய மனைவியை கொன்று அவங்களுடைய சடலத்தை 1983 நவம்பரில் அந்த காட்டுக்குள்ளே புதைச்சார். அந்த மனைவியினுடைய மண்டையோடு கிடைக்கப்பட்ட ஆண்டு 1989. இந்த பிட்கனன் அப்படிங்கிற அந்த ஃபின்லாண்ட் நிலப்பரப்பு ஆய்வாளர் கண்டுபிடிச்ச மண்டையோடு வந்து 1989. அப்போது கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கேட்பாரற்று அந்த சடலம் அங்கேயே கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க இந்த பிட்கனனும் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு இன்னொரு 3 மாதம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நான் 1989 நவம்பரில் அவர் பார்க்குறாரு, டிசம்பர் ஜனவரி 1990 தான் எஃபிஐயே அந்த மண்டையோடு அந்த எலும்பு கூடுகள் அதை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. மேலும் அந்த கேஸ் நடக்கும்போது அவர் கூட்டில் சொன்ன விஷயம் என்னென்னா, அவருடைய டிஃபென்ஸ் லாயரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து தற்காப்புக்காக செய்யப்பட்ட கொலை, அவர் இவர்களை கடிக்க வந்தாங்க அடிக்க வந்தாங்க அப்போ கோபத்தில் இவர் அடிச்சிட்டாரு, ஸோ இவருக்கு பெரிய தண்டனை எதுவும் கொடுக்காதீங்க, இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன எளிய தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அப்போவும் அந்த தடவியல் துறை ஆய்வாளர்கள் அவங்க என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, இவர் அடித்த அந்த மண்டையோட்டுடைய இடம் வந்து சின்னதாக தான் பள்ளம் விழுந்திருக்கு, பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படலை, ரத்தம் கண்டிப்பாக வலிஞ்சிருக்கும், இப்போ இவருக்கு நிறைய நேரம் வந்திருக்கு அவங்களை காப்பாற்றுறதுக்கு, இருந்தும் இவர் தன்னுடைய மனைவியை காப்பாற்றவில்லை. மேலும் அந்த ரத்த போக்குனால அவங்க மண்டை உடஞ்சி ரத்தம் உடஞ்சதால ரத்தம் வந்ததால் இவங்களை அவர் இறந்துருக்க வாய்ப்பு இல்லை. இவர் வேணும்னே தன்னுடைய மனைவியை அதுக்கப்புறமும் கழுத்து நரித்து கொண்டிருக்காரு, ஏன்னா அந்த சின்ன அடிபட்டதில் அவ்வளோ ரத்தம் போய் இறந்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஃபாரன்சிக் தரப்பில் சொன்னாங்க. அதை விசாரித்த நீதிபதிகள் அவருக்கு பரோலில் வர முடியாதபடி ஆயுள் தண்டனை விதித்தாங்க. இந்த குற்றத்தை மறைக்க ரிச்சர்ட் நயூஸ் செய்த பிழை என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியுடைய சடலத்தை நல்ல லொக்கேஷனில் தான் அவரை ஐடென்டிஃபை பண்ணி யாருமே இதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் புதைச்சிருந்தாலும், அவசர அவசரமாக பயத்தில் அவர் புதைச்சதால் ஆழமாக அவர் குழி தோண்டி புதைக்கலை, வெறும் 3 அடி ஆழத்துலேயே அவர் புதைச்சிட்டாரு. அதனால் அவருடைய சடலத்தை கரடி ஓனா அதெல்லாம் எளிதாக மோப்ப முடித்து அந்த சடலத்தை எடுத்து சாப்பிட்டு அதனுடைய எலும்பு துண்டுகளை அங்கே இங்கேருந்து போட்டுருச்சு. அந்த சடலத்தை கிருமிகள் புழு இதெல்லாம் சாப்பிட்ருந்தா கூட அந்த எலும்பு கூடு, அதுவும் குறிப்பாக மண்டையோடு அந்த சில விலா எலும்பு, இடுப்பெலும்பு, கொஞ்சம் முடி, இது மட்டும் எதுவுமே பாதிப்படையாமல் காக்கப்பட்டிருந்ததுனால தடவியல் துறைக்கு நல்ல ஒரு ஆதாரமாக இது கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த டெக்ஸ்ட்வுட் அப்படிங்கிற அந்த ஜீன்ஸ் பட்டனும் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்ஸ்ட்வுட்டுங்கிற பட்டனோ இல்லை இந்த மண்டையோடோ இல்லை இந்த இடுப்பெலும்போ ஏதோ ஒன்று கிடைக்காம போயிருந்தால் கூட எஃபிஐக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். அப்போது கொலையாளியை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்ச அறிவியல் இப்போ எல்லா கொலையும் சால்வ் பண்ணிடலாமில்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் பொதுவாக சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அறிவியல் கொடுக்குற ஆதாரங்கள் படி போகிறதில்ல. சமுதாயத்தில் பணம் வாய்ந்தவங்க, அரசியல்வாதிகள், மதவாதிகள் இவங்கெல்லாம் தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த அறிவியல் ரிப்போர்ட்டுகளையே மாற்றிடுறாங்க. உதாரணத்துக்கு சாட்சி சொல்ல வந்தவங்களை கொலை செய்கிறது, தகவல் சொல்கிறவங்களை கொலை செய்கிறது, இல்லைன்னா அவங்கள பயமுறுத்தி அவங்கள மாற்றி பேச வச்சிடுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆருஷி தல்வார் கேஸ், இந்தியாவையே குலுக்கின அந்த மர்டர் கேஸ், அதில் வந்து அந்த ரிப்போர்ட்டுகளையே இல்லை நாங்கள் தவற அனுப்பிச்சிட்டோம் மாற்றி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக கொலைக்கேஸு சால்வ் பண்ண முடியாதான் மாறிப்போகுது. ஆக எந்த ஒரு இந்த மாதிரியான இடையூறுகள் இல்லாமல் அறிவியல் ரீதியாக தேடும் பொழுது நிச்சயமாக கொலை செய்தது யார் அப்படின்னு அறிவியல் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ அறிவியல் வச்சு இவ்வளோ ஆழமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பயம் இருக்கும் பொழுதே குற்றங்கள் கொலைகள் நம்ம சமுதாயத்தில் குறைஞ்சிரும். நிச்சயமாக என்னுடைய காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்பான முறையில் தெருவீங்க. மேலும் ஆழமான டிஸ்கஷன் வேணுங்கிறவங்க என்னுடைய டெலகிராம் குரூப்புக்கு வாங்க.
அங்கே சக சிந்தனையாளர்கள், அறிவியல், வரலாறு இப்படிங்கிற பல விஷயங்களை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். வசந்தன்.